கலெக்ஷன்ஸும் நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. கம்ஃபர்டபுள் பிரைஸ்ல தான் இருக்கு எல்லாமே. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை. மற்றும் ஊழக்கா கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். அப்படி ஊழல் ஊழல் என்று ஊழலுக்கு ஊற்றுக்கண்ணாக விழுவது திமுக தான். அதோட முன்னாள் மேயர், தற்போது சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிற திரு சுப்பிரமணியம் அவர்கள், மா சுப்பிரமணியம் அவர்கள் சிட்கோவில் அங்கே வேலை செய்கிறவர்களுக்கு நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டாங்க லேபர் காலனியில். அதில் ஒதுக்கப்பட்ட ஒருவிடமிருந்து என்னுடைய மனைவி மீது சட்டத்துக்கு பூர்வமாக நிலத்தை வாங்கினது மட்டும் இல்லை, அந்த நிலத்திலேயே அப்ரூவ்டு இல்லாமல் வீட்டை கட்டி அவர் மேயராக இருக்கும்போது வரி வீச்சிருக்கார். அந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. இவ்வளோ குற்றச்சாட்டும் இருக்கின்றவர் எங்கள் மீது குற்றம் சுமத்தி அறிக்கை விடுறார். அந்த கேஸ் வந்து, அந்த வீடு வந்து 1959 ஒரு தொழிலாளிக்கு அலர்ட் பண்ணது, அவர் கையிலிருந்து நான் விலை கொடுத்து வாங்கினது உண்மை. அங்கே 400 வீடு இருக்கு, பாதிக்கு மேற்பட்டவங்க விற்றுருக்குறாங்க. எப்போ விற்றாங்கன்னா அரசாங்க வீடை விற்கல, அவங்க அரசாங்கம் கைவிட்டுச்சு, சிட்கோ பராமரிக்கிறத கைவிட்டுடுச்சு. விட்டுட்டோன்னா 95 நான் வாங்கினேன், இன்னைக்கு வந்து 25 ஆகுது. நான் அந்த வீட்டுக்கு போய் 25 முன்னாடி நான் அந்த வீட்டுக்கு போய் வீடு வாங்கினேன். 230,000 எனக்கு வீடு வாங்கி கொடுத்தவர் வேற யாரும் இல்லை, இந்த வட்டத்தில் கவுன்சிலராக இருந்தார்ல ஜம்புலிங்கம், அந்த ஜம்புலிங்கம் தான் எனக்கு வீடு வாங்கி கொடுத்தார். நீ வீடு இல்லாமல் இருக்கியப்பா, வாடகை வீட்டில் கஷ்டப்பட்டு இருக்கியா, நான் உனக்கு வீடு வாங்கி தரேன்னு சொல்லி அவர் தான் எனக்கு அந்த வீடை வாங்கி கொடுத்தார். நானும் கூட வாங்கலை, எனக்கு அந்த கர்மாந்திரம் ஒன்றும் தெரியாது. வீடு வாங்கி கொடுத்தாரு, 230,000 வீடு வாங்கி கொடுத்தாரு. அந்த வீடை நான் கட்டிக்கினேன். அதுக்கப்புறமா 2005 மழை வந்து ஃப்ளட்டில் வந்து அமைங்கிருச்சு, அப்புறம் அந்த வீட்டை கட்டினேன். கட்டினத்துக்கு அப்புறமா எடப்பாடி பழனிசாமி என் பேரில் கேஸ் போடுறதுக்கு இதை முதல்ல 2 ஐஏஎஸ் ஆஃபீஸரை மாத்தினார். இதை போய் நடவடிக்கை எடுங்கன்னாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர் பேரில் அங்கே சொல்கிறது நாகரிகமாக இருக்காது, தேவையானால் சொல்வேன். 2 ஐஏஎஸ் ஆஃபீஸரை கூப்பிட்டு இது பேரில் நடவடிக்கை எடுன்னாங்க. அவங்க சொன்னாங்க எங்கள் உயிரே போனாலும் எடுக்க மாட்டாங்க, ஒன்றும் இல்லைங்க, தொழிலாளர் குடியிருப்பில் ஒரு லேபர் டெனமெண்ட்டில் இருக்கிறாரு, அந்த இடமே அவருக்கு சொந்தம் இல்லை, கூரை மட்டும்தான் அவருக்கு சொந்தம், இடமே சொந்தம் இல்லை. ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் எழுதுறாரு அந்த லேண்ட் பிலாங்ஸ் டு சிட்கோன்னு எழுதுறாரு, அவரோட கூரை மட்டும்தான் அவருக்கு சொந்தம். அது போய் நடவடிக்கை எடுக்க சொல்லிங்கள முடியாதுன்னாங்க. முடியாதுன்னு சொன்னோன்னே 2 ஐஏஎஸ் ஆஃபீஸரை மாற்றினார். முடியாதுன்னு சொன்னது என்னை கைது பண்ண சொன்னார். 2 ஐபிஎஸ் ஆஃபீஸரை மாற்றினார். அதுக்கப்புறம் சிபிசிஐடி கேஸ்னாங்க. சிபிசிஐடி வரலாற்றுலேயே சம்மன் கொடுக்கறதுக்கு ஒரு ப்ரெஸ் ரிலீஸு, கோர்ட்டுக்கு வர்றதுக்கு ஒரு ப்ரெஸ் ரிலீஸு, சாட்சிட்டு தாக்கல் போடணும் போகிறாருங்கன்றதுக்கு ஒரு ப்ரெஸ் ரிலீஸு, நான் எப்போல்லாம் கோர்ட்டுக்கு போடணும் அதெல்லாமே பத்திரிகை செய்தி ஆக்கின ஒரே வரலாறு அந்த கேஸுக்கு தான். இது எல்லாத்தையும் பண்ணி இதுவரெல்லாம் என்ன ஒன்றும் பண்ண முடியல, ஒன்றும் பண்ண முடியாமல் நேற்று போய் கோயம்புத்தூரில் சொல்கிறாரு மா சுப்பிரமணிய பேரில் கேஸ் இருக்கு. கேஸ் இருக்கு, வா ஏதாவது பண்ணு வா. ஏன் ஒரு எடப்பாடி இல்லை, 1000 எடப்பாடி வந்தாலும் என்கிட்ட ஒன்றுமே பண்ண முடியாது, என் கால் நகத்தை கூட நீ தொட்டு பார்க்க முடியாது. எடப்பாடி 100,000 எடப்பாடி வந்தாலும் தொட முடியாது, ஏன்னா நான் எவன் கையிலையும் இது வரலாம் ஒரே 1 ரூபாய்க்கு கை நீட்டு இருக்கிறேன்னு ஒத்த என்ன குற்றம் சொல்லவே முடியாது. அது ஏன்னா இது வருத்தத்தோடு சொல்லலை, கோபத்தோடவும் சொல்லலை. திரும்பவும் எடப்பாடி முடிஞ்சால் முயற்சி பண்ணி அந்த வீட்டை பிடுங்க, முடிஞ்சால் பிடிங்க.